ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே 100 Girlfriends ஸோ ரியலி 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 லவ்ஸ் யூ. இதில் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நம்ம ஹினாசோனா வந்து நம்ம ஹைஜாக்கில் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் உன்னை பிரேக்கப் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மா தானே. இதுக்கப்புறம் அவங்க அம்மா அவளை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடறாங்க. இதனாலேயே அவங்க அம்மா ஒரு பிளான போட்டாங்க, இந்த மாதிரி நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ வேற எங்கேயாச்சும் தான் போகணும்னு. இந்த சைடு இதே மாதிரி நம்ம ஆளுங்களும் நம்ம இன்னசோனாவை தூக்கணும்னு பிளான் போட்டிருப்பாங்க. இப்படி தான் போன எபிசோடில் இவங்க பிளானே போட்டிருப்பாங்க. இப்போ தான் இந்த எபிசோடே தொடங்குது. எபிகோட ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே அந்த வீட்டாண்ட தான் வராங்க. அங்கே பார்த்தா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க. இதனாலே நம்ம ஆளும் சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே ரொம்பவே செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது, அதனால எதை பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. இதனாலே அவங்களும் கொஞ்சம் அங்கே ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவும் நம்ம இன்னசோனா இருக்கும் அமைதியா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் பயப்பட அங்க பார்த்தா அந்த செக்யூரிட்டி
பாட்டிக்காரும் வராங்க. திரும்பவும் அவங்க பார்க்க அங்க பார்த்தா அந்த பூனை தான் இருக்கு. ஹெய், இதுவும் உன்னோட வேலை தானா இப்படின்னு அந்த பூனைய வெளியில விட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஆளுங்கெல்லாம் அங்கதான் ஒழிஞ்சு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஆளுங்களே நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி இங்க சென்சார் எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம நானவோ சொல்றேன், இந்த மாதிரி ஐஆர் காகுல்ஸ் இது இல்லாம நம்ம வந்து 99% ஃபெயில் ஆயிடுவோம் இங்க போறதுக்கு. இதெல்லாம் நம்ம குசூரியும் கேட்டுன்னு இருக்க. இப்பதான் அவளே ஒரு விஷயத்த சொல்றா, இன்ஃபரெட் ட்ரக் இருக்கு. இதை கேட்ட நம்ம ஹைஜாவும் இதுதானே தேவை இப்படின்னு அவனும் கண்ணில் போட ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவளே போடும் போது சொல்றான், இந்த மாதிரி இது போட்டுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இதோட சைட் எஃபெக்ட் என்னன்னா இந்த மாதிரி உன்னால பார்க்க முடியாது, ஆனா அந்த இன்ஃபரெட் சென்சாரை வேணா உன்னால பார்க்க முடியும். ஏய், நீ வந்து இதை போடுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். பார்த்தா நம்ம குசூரியும் அங்க ஏதோ ஒன் போட்டுறாளா. இதை பார்த்து நம்ம இந்தாவும் அதை ஏத்து கேட்கறா, ஏய் நீ வந்து ஏதோ ஒன்றை போட்டுட்ட இந்த அட்ரஸ், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படின்னு அவளும் வாங்கி வச்சுக்கிறா. ஓ, இந்த அட்ரஸ் வந்து அந்த அட்ரஸ் தானா, அந்த ஃபாரின் ரிசர்ச் டீமோட அட்ரஸ். இதெல்லாம் கேட்கற நானும் ஓகே இப்போதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி இவ ஆல்ரெடி சொல்லியிருப்பா, இந்த மாதிரி அந்த இடத்துக்கு இவ போகணும்னு அதுக்கான அட்ரஸை தான் இவ வச்சிருக்கா. நீ ஒண்டி இந்த அட்ரஸை போடலனா இதுக்கு மேலே உன்னால அங்கே ஜாயின் பண்ண முடியாதுல்ல. சொல்ல போனால் என்னால் தான் நம்ம ஹினாஜனை வந்து பிரச்சனையில் மாட்டினா, அதுவும் இல்லாமல் அவள் என்னை காப்பாற்றிருக்கா, அதே மாதிரி நானும் காப்பாற்றணும். அதனால நம்ம ஹினாஜனை தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், அதனால நம்ம வந்து காப்பாற்றலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவும் அங்கே காப்பாற்றலாம்னு அங்கே எட்டி பார்க்க அங்கே பார்த்தா இவனே ஆச்சரியமாயிடறான். இதை வந்து நம்ம டாம் குரூஸாலேயே பண்ண முடியாது, இதை எப்படி நம்ம தாண்டது, இதை பார்த்தா ஃபுல்லாகவே ரேஸாக இருக்குது, நம்மளால எப்படி போக முடியும். இப்போதான் அவங்களே மேலே நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மேலே வந்து அவ்வளோ ரேஸே இல்லை, அதனால நம்ம காலிடோர் வழியாக போகலாம், ஆனால் எப்படி போகிறது, நம்ம நினச்சா ஒத்தரால் அங்கே போக முடியாது, ரெண்டு பேர் ஒரே ஸ்ட்ரென்த் இருக்கவங்களால தான் அங்கே போக முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன தவிர இங்கே இருக்க எல்லாருமே பொண்ணுங்க, எப்படி போகிறது. இப்போதான் எல்லாருமே நம்ம இந்தாவை பார்க்குறாங்க, என்னது என்ன பார்க்குறீங்க, நானும் பொண்ணு தான்ப்பா. இதுக்கப்புறம் அவளையும் கட்டி விட்டு அங்கே அந்த ரேஸுக்கு மேலே ஓடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, இப்போ வந்து கரெக்டாக நாங்கள் மேலே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் அவங்களும் அந்த ரேஸ்லேருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயினே இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹைஜாவே நோட்டீஸ் பண்ணுறான், ஹே இந்தா நீ வந்து நல்லா தானே இருக்க, ஏன்னா உன்னோட துணி வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியாது அதனால தான். இதுக்கப்புறம் தான் நம்ம இந்தாவோட ஃபேஸையே காட்டுறாங்க. பார்த்தா அவ்வளோ மனசுலே சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம ஹைஜியோட தலை வந்து என்னோட வயிற்று பகுதியில் இருக்கு, அதுவும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி வலிக்குது இந்த கயிறால், இப்போ இன்னமும் டைட்டாக காட்டியிருக்காங்களா, ரொம்பவே வலிக்குது. இதனாலேயே அவ்வளோ மனசில் சொல்கிறா, இந்த மாதிரி இன்னமும் டைட்டாக பண்ணாதீங்க, ஆனால் எப்படியோ தரு மாதிரி அவங்களேருந்து தப்பிச்சு இவங்களும் அந்த ரேஸை தாண்டி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் நம்ம கேர்ள்ஸை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு மேலே பார்த்துக்கிறோம். இதனாலேயே அவங்களும் அங்கே டோரை திறக்க பார்த்தா நம்ம இன்னும் சொன்னால் வந்து அங்கே அழுது நிற்கா. இப்படி இவங்களும் அதை பார்த்து நடக்கும் போது திடீர்னு பார்த்தா அங்கே அலாரம் சவுண்ட்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி டோர்லேயும் அலாரத்தை செட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாம், நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க. பார்த்தா இவங்க பின்னாடியும் செக்யூரிட்டி கார்ட்ஸாக வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம இன்னும் சொன்னாவே சொல்கிறேன், இந்த மாதிரி என்னால் இங்கேலேருந்து வர முடியாது. பின்னாடியே அவங்க அம்மாவும் வந்துட்டு, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க. இதனாலே இவங்க ரெண்டு பேரும் இங்கே நல்லா மாட்டிக்கிறாங்க. இந்த சைடு நம்மளுங்களும் அதை விட்டு வெளில வந்து வெயிட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எப்போ தான் வருவாங்கன்னு. ஆனால் அங்கே பார்த்தா அங்கேயும் அந்த வாட்ச்மேன்லாம் வந்து செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இங்கே யாரும் இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் நல்ல நேரம் இவங்களும் அங்கே ஒழிஞ்சிக்கிறாங்க, அவங்களும் அங்கே டார்ச் எல்லாம் வச்சு பார்க்க பார்த்தா நம்ம ஆளுங்களும் அங்கே பூனை மாதிரி சவுண்டு கொடுக்க இந்த பிளானும் அங்கே ஒர்க் அவுட் ஆயிது. இந்த சைடு நம்ம ஹினா சொன்னவோ அங்கே கவலைப்பட்டினருக்கா, இந்த மாதிரி என்னாலேயே திரும்பவும் நம்ம ஹைஜோ மாட்டிக்கினான்னு இப்படி எவ்வளோ கவலைப்பட்டினருக்க. இந்த சைடு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, பரவாயில்லையே ஹைஜோ, இப்போ தான் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்துக்கிறோம், நான் தான் ஹினா சொன்னாவோட அம்மா ஹஹாரி. சரி சரி, நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்க, அதனால உன்னை வந்து மன்னிச்சு விட்றேன், ஆனால் இதுவே நீ திரும்ப வந்த அவ்வளோதான், இங்கே நீ இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் மனசில் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹினசோனாக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன், இல்லைனா அவ்வளோதான் இவனை ஃபர்ஸ்டே ஒழிச்சு கட்டிருப்பேன். இப்போ தான் அவங்களே அந்த கண்ணை நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்ன உன் கண்ணு வந்து எதுக்கு வித்தியாசமாக இருக்கு, ஏதாச்சும் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கா என்ன. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தேவை, அதாவது உங்களோட ஆசீர்வாதம், அப்போ தான் நானும் ஹினசோனாவும் நல்லா இருக்க முடியும். நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன். என்ன இப்படி சொன்னால் நான் வந்து ஏமாந்துருவேன்னா, இப்படி சொன்னாலும் என் மனசு வந்து மாறாது, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எனக்கு 13 வயசு இருந்தது, செகண்ட் இயர்ல நம்ம ஹக்காரி வந்து பிறந்தா. நீ என்ன நினைக்கிற, நான் எதுக்கு ஹக்காரியா அந்த டைம்லயே நான் பிறக்க வச்சேன்னு, அதாவது உங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ. அப்படி இல்லை, சொல்ல போனா நான் லவ் பண்ண பர்சன் வந்து இறக்குற நிலைமையில இருந்தான், இதனாலேயே என் கையில வேற வழியும் இல்லை, இதனாலேயே நான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனை உருவாக்குனேன், அதாவது 13 வயசுலயே ஆர்டிபிஷியலா ஒரு குழந்தைய நாங்க வந்து பிறக்க வச்சோம், அதாவது எனக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி எனக்கு அவனோட ஞாபகமா ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்னு. ஆனா அதை இப்ப யோசிச்சு பார்த்தா அது வந்து தப்பா எனக்கு தோணுது, ஆனா என்ன பண்றது, இப்போ வந்து அவளும் என்னோட ரத்தம் தான், அதனால எனக்கு நல்லாவே தெரியும் இந்த லவ்வோட மேட்டர் எல்லாமே, அதாவது இவ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான், ஏன்னா நானும் அதே மாதிரிதான் லவ்ல பிளைண்ட் ஆயிட்டேன், அதனால தான் நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நான் அவளை லவ் பண்ண விடக்கூடாதுன்னு. அவ இறந்ததுல இருந்து நான் வந்து நம்ம அக்காரிய நான் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கினேன், ஆனா என்னதான் நான் பாத்துக்கினாலும் எனக்கு வந்து அந்த ஃபீலிங் கிடைக்கவே இல்லை, அதனாலயே என்னமோ தெரியல நானும் என்ன சொன்னவன் ரொம்பவே நல்லா பாத்துக்கினேன், ஆனா அப்பத்துல இருந்து நான் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த தான் நான் கிட்ட கேட்பேன், அதாவது உனக்கு அந்த பழைய ஃபீலிங்ஸ் வந்து கிடைச்சதா இல்லையா, ஆனா இது வரைக்கும் எனக்கு அந்த பழைய ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை, அதனாலயே நான் அக்காரிய லவ் பண்ண விட மாட்டேன்
மாட்டேன். அதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம ஹினாசுனாவை உன்னை லவ் பண்ண விட மாட்டேன். ஏன்னா நீ வந்து அஞ்சு பேரை டேட்டிங் பண்ற, அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி அவளை ஹாப்பியா வச்சுக்கிறது இது வந்து நானா டிசைட் பண்ணது, இந்த மாதிரி அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேல அவ படக்கூடாது. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹைஜோக்கும் அங்க கண்ணீரா ஊத்துது. இதை பார்த்த நம்ம இந்த அவன் கேக்குறா, ஆமா நீ எதுக்கு அழுதுன்னு இருக்க, நீ வந்து இந்த மாதிரி டைம்ல அழுவ கூடாது, நீ இதை கன்வின்ஸ் பண்ணும். எனக்கு வந்து நல்லாவே புரியுது, இந்த மாதிரி இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால தான் இவங்களோட அம்மா வந்து இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு. இதனாலே அவனும் அங்க அழுதுன்னு இருக்க, அவனும் இப்பதான் அவங்க அம்மாவோட மூஞ்சியை பாக்குறான், பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கிளியரா தெரியுது. நம்மளும் இப்பதான் யோசிக்கிறான், எதுனால என்னோட கண்ணு வந்து இப்ப நல்லா தெரியுது, ஓ இப்பதான் புரியுது, இந்த மாதிரி நான் அழுதல அந்த கண்ணீர்னால தான் இப்போ அந்த ஐ டிராப் எல்லாம் போயிச்சு போல. இவனோட கண்ணு அங்க கிளியர் ஆவ இப்பதான் அவனே அங்க ஐ டு ஐ பாக்குறான். பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த லவ் கரண்ட் அடிக்குது. இப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, 16 வருஷமா இந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு இல்லவே இல்லை, இந்த ஃபீலிங்ஸ் இதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கு அப்பவும் வந்தது, இதாலதான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஆனா இதாலதான் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமும் கிடைச்சது, ஆனா இதை என்னால மறக்க முடியல. ரெண்டாரோ தயவு செஞ்சு என்ன டேட்டிங் பண்ணு எப்படின்னு அவளும் திரும்பவும் லவ்ல அங்க பைத்தியம் ஆயிடுறா. இப்படி நம்ம ஹினாசோனாவோட அம்மா அங்க ப்ரொபோஸ் பண்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. என்ன கொஞ்சம் அனிமே வந்து ட்ராக்கையே விட்டு வேற எங்கேயோ போயின்னு இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா பையனுக்கு டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்னு பார்த்தா சில பல ஆண்டிகளும் கிடைக்கிறாங்க. சரி பாக்கலாம் இன்னமும் என்னென்ன நடக்குமோ, அதெல்லாம் அதுக்கத்த ஒரு எபிசோட்ல தான் வரும். சோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னமும் 94 பேர் இருக்காங்க, பாக்கலாம் யார் யார் இன்னமும் வருவானு. சோ அதெல்லாம் பாக்கணும்னு சீனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேங்க. நீங்க பாத்துன்னு இருக்கிறது அனிமே பாய் இந்தியா. சோ உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.